ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் ஓட்டு சேனல் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகி லக்ஷ்மி மந்திரம். இந்த மந்திரம் வந்து நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் வறுமை பிரச்சனை நீங்கி மிகப்பெரிய பணத்தை உயர்த்து கொடுக்கக்கூடியது. சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் ஓம் லக்ஷ்மி வீகன் ஸ்ரீ கமலே தரிகன் நமக. ஓம் லக்ஷ்மி வீகன் ஸ்ரீ கமலே தரிகன் நமக. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் 21 முறை 108 முறை இந்த மாதிரி காசு வச்சு நீங்கள் பாராயணம் பண்ணி முடிஞ்சு வீரோவில் வைக்கும்பொழுது பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. நீங்கள் விரலி மஞ்சள்லையும் செய்யலாம், துளசி இலைகளில் செய்யும் பொழுது மிகப்பெரிய செல்வகடாச்சத்தை உருவாக்கக்கூடியது. ஏலக்காய் மாலை கிராம்பு இதில் கூட நீங்கள் செஞ்சு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட தீர்ந்து வறுமை நிலை தீர்ந்து நல்ல ஒரு பணப்பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியது. சக்தி வாய்ந்த மந்திரம் பண யோகத்தை கொடுக்கக்கூடியது. பணத்தடையை நீக்கி முற்றிலுமாக உங்களுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடியது மந்திரம் இது. மிகப்பெரிய செல்வகடாச்சத்தை உருவாக்கக்கூடிய மகாலட்சுமி என் மந்திரம் இது. சொல்லி பாருங்க, நல்லது நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். ஆரோக்கியமனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த தான பரிகாரம். நீங்கள் வாராகி அம்மன் கும்பிட்ற பக்தர்களாக இருந்தால் உங்களுக்கு தீராத கஷ்டங்கள் மிகப்பெரிய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் எள்ளுரண்டை இருக்கு இல்லையா அதை நீங்கள் தானம் பண்ணுங்கள். நிறைய ஒரு 20-30 வாங்கி வச்சுட்டு ஆளுக்கு ஒன்றா கொடுத்து நீங்கள் தானம் கொடுங்க. எள்ளுரண்டை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தானம் கொடுக்குறீங்களோ அதுவும் சனிக்கிழமை சனிகோரையில் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் தீராத கஷ்டங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் மிகப்பெரிய தலை தூக்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான தான பரிகாரம் இது. எள்ளுரண்டை தானம் நீங்கள் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. கோயிலுக்கு நல்லெண்ணெய் தானம் கொடுங்க. கருப்பு வஸ்திரம் வாங்கி யாருக்காவது தானம் கொடுப்பது, குடை செருப்பு இது மாதிரி தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. சனியோட அம்சமான இந்த பொருள்களை நீங்கள் தானம் கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடையக்கூடிய யோகம் உண்டாகும். செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். ஆரோக்கியமனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த வாராகியம்மன் மந்திரம். உங்களுக்கு வந்து தலையெழுத்தியை மாற்றக்கூடிய பிரம்மாஸ்திரம் மாதிரி இந்த மந்திரம் செயல்படும். இந்த மந்திரத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தினந்தோறும் சொல்லிட்டு வரும்பொழுது மிகப்பெரிய வறுமை பிரச்சனை கூட நீங்கும். வறுமை நிலை சுற்றிலும் முற்றிலுமாக நீங்கக்கூடியது சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. 7 பாவங்கள் வறுமைகள் எல்லாமே நீக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இது. ஸ்ரீ லக்ஷ்மி வீகன் ஸ்ரீ கமலாதரிகன் சுவாகா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மந்திரம் வந்து லக்ஷ்மி மந்திரம், வாராகியம்மனோட அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்கள். உங்களுடைய வறுமை பிரச்சனை தீராத கஷ்டங்கள் கூட தீர்த்து வைக்கக்கூடிய தலை சிறந்த மந்திரம். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டையும் நீங்கள் வந்து நிலைவாசலையும் நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் எலுமிச்சைப்பழம் 4 கட் பண்ணி சிகப்பு வைத்து அதில் 4 மிளகு 4 வெண்கடுகு கருப்பு கடுகு வைத்து நீங்கள் வந்து நல்லா சுற்றி போடுங்க. வீடையும் நல்லா சுற்றலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு எலுமிச்சைப்பழம் வீட்டை பூஜை அறைக்கும் நிலைவாசலுக்கும் தனியாக ஒரு எலுமிச்சைப்பழம் சுற்றி முச்சந்தியில் பிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி கந்திஷ்டியை நீங்கள் வந்து எலுமிச்சைப்பழம் வைத்து தனித்தனியாக வைத்து நீங்கள் சுற்றி போடும் பொழுது மிகப்பெரிய தீய சக்திகள் செய்வினை கோளாறுகள் கூட நீங்கக்கூடியது. சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எல்லா கஷ்டங்களும் தீர்க்க வல்லது. சக்தி வாய்ந்த மந்திர பிரயோகம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். வாராகியம்மனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீராத கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்க்க வல்ல பஞ்சமி தேய்பிரை அஷ்டமி திரையோதசி இந்த மாதிரி தினங்களில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணலாம். விரலி மஞ்சளை மாலை வாராகியம்மனுக்கு போட்டு செம்பருத்தி பூ சங்குப்பூ மறிக்கொழுந்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் வைத்து இந்த மந்திரத்தை 21 நீங்கள் சொல்லிட்டு வரலாம். மஞ்சள் துணியில் ஒரு 4 கொத்து மறிக்கொழுந்து தாளம்பூ குங்குமம் இல்லைனா தாளம்பூ வைத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஒரு துண்டு கிராம்பு ஒரு துண்டு பிரியாணி இலை வைத்து முடிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. சக்தி வாய்ந்த மந்திரமும் இந்த செல்வ முடிச்சு பரிகாரம் வைத்து பாருங்கள், வீட்டில் நல்ல ஒரு சுபிச்சம் உருவாகும். பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். வாராகியம்மனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அற்புதமான வாராகியம்மன் காரியசக்தி மந்திரம். இந்த மந்திரம் வந்து நீங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணலாம். வசம்பு ஒரு 27 வசம்பு எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு வசம்பாக போட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பாராயணம் பண்ணி இந்த மஞ்சள் இந்த வசம்பு வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு நிலைவாசலில் கட்டலாம், பூஜை அறையில் கட்டலாம், பணப்பரிசில் வச்சுக்கலாம், பீரோவில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு வசம்பு வைத்து இந்த மந்திரம் நீங்கள் செய்யும் பொழுது மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். கொடுத்த பணம் திரும்ப வரும், கடன் பிரச்சனை இருக்காது, தீராத கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்க வல்லது. சக்தி வாய்ந்த மந்திரம் நீங்கள் சொல்லி பாருங்கள், நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். வாராகியம்மனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும்.
ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த வாராகியம்மன் பரிகாரம். இந்த பரிகாரம் வந்து மந்திர பரிகாரம் தான். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் விளக்கேற்றி வைத்து நல்லெண்ணெய் தீபம், தேங்காய் தீபம், தேங்காய் எண்ணெயில் தீபம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து வாராகியம்மன் முன்னாடி 27 முறை ஒவ்வொரு கிராம்பாக எடுத்து வைத்து நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த கிராம்பை மூட்டையாக கட்டி வச்சுருங்க, வாராகியம்மன் பாதத்தில் வச்சுருங்க. பூஜை அறையிலும் இருக்கலாம், பீரோலையும் இருக்கலாம். பணவரவை நன்றாக ஈர்த்து கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பரிகார மந்திர முறை. இது வந்து நீங்கள் தினந்தோறும் கூட சொல்லலாம், இல்லைனா வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் சொல்லிட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் சொல்லி பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட ஒரு நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 14 புத்தாண்டு அன்றைக்கு வரக்கூடிய முத்திரி நாள். அஷ்டமி, நவமி, தசமி மூன்று திதிகளும் இது சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு உப்பு அது மேலே வந்து 10 ரூபாய் நாணயம் அதை வைத்து நீங்கள் வந்து முடிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி வைக்கும் பொழுது வாராகியம்மன் பாதத்தில் வச்சுருங்க. உங்களுக்கு வந்து நல்லா வந்து பணம் சுபிச்சம் உருவாகும், நல்ல கோடி கோடியான பணங்கள் உருவாகும். உங்களுக்கு வந்து பண தீய சக்திகள் இருந்தால் கூட வீட்டில் இருக்கிறத அழிஞ்சிட்டு நல்ல ஒரு வறுமையெல்லாம் நீங்கி பணங்கள் சேரக்கூடிய யோகம் கிடைக்கும். கொஞ்ச நாள் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ஓடுற தண்ணியில் அந்த உப்பை கரைச்சிருங்க. இந்த மாதிரி கரைச்சிட்டு வாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பணவசிய நேரங்கள்னு இருக்குது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு வழிபடும் பொழுது நம்மளுக்கு வந்து பணம் நல்லா சேரும். சக்தி வாய்ந்த இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வாராகியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டில் வந்து செய்வினை தோஷங்கள், தீய சக்திகள் இதை எல்லாமே விலகி மகாலட்சுமி கடாட்சம் உருவாகிறதுக்கும், பில்லசூனியம் இது மாதிரி எல்லா கெட்ட சக்திகளும் ஒளிந்து நீங்கள் வந்து மகாலட்சுமி கடாட்சம் உருவாக, சாம்பிராணி தூபங்கள் அடிக்கடி டெய்லி செவ்வாய் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி தினங்களில் போடலாம். பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லியுமே கூட நீங்கள் போடலாம். அந்த சாம்பிராணி தூபத்தில் நீங்கள் வந்து என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, பால் சாம்பிராணி, குங்குளியம், மருதாணி விதை, நாய்க்கடுகு, வெண்கடுகு, அதுக்கப்புறம் இந்த மறிக்கொழுந்து, தாமரைப்பூ இதழ்கள், மல்லிகைப்பூ இதழ்கள், தேவதாறு கட்டை, அகில் கட்டை இது மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் வந்து சாம்பிராணி தூபத்தில் ஜடாரி மஞ்சள், விரலி மஞ்சள் இது மாதிரி, வசம்பு துண்டு கொஞ்சம், ஜாதி காய், பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு இது மாதிரி போடுவது, தூபம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று. இதெல்லாமே பணக்கடாசம் தீய சக்திகள் விலகிறதுக்கும் மூலிகை சாம்பிராணி இது செஞ்சு போடுங்க. வீடு முழுசும் மகாலட்சுமி கடாட்சம் பரவும். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட ஒரு நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்று புத்தாண்டு அன்று மகாலட்சுமிக்கும் வாராகியம்மனுக்கும் நீங்கள் நெய் தீபம், பூ அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் வைத்து நெய்வேத்தியம், பால் பாயாசம் வைத்து நெய்வேத்தியம் படைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று. வாசலில் நிலைவாசலில் வந்து கொஞ்சம் கைப்பிடி அரிசி, அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழம், ஒரு வசம்பு துண்டு, ஒரு 4 மிளகு வைத்து கட்டுவது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று. செல்வ முடிச்சு பரிகாரமாக வந்து நீங்கள் மறிக்கொழுந்தோட தாழம்பூ, மல்லிகைப்பூ அதில் ₹1 காயின் வைத்து முடிந்து பீரோவில் வைங்க. இந்த மாதிரி வைக்கும் பொழுது மிகுந்த அதிர்ஷ்டமும் பணம் வரவும் ஏற்படும், மகாலட்சுமி கடாட்சம் உருவாகும். பணவரவு செல்ல முடிச்சு பரிகாரம் இதுவரை யாரும் சொல்லாதது. மறிக்கொழுந்து வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. மகாலட்சுமி கடாட்சம் தூபத்துக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலே அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் மகாலட்சுமி கடாட்சம், ஐஸ்வரேஸ்வர மந்திரம், ஐஸ்வர்யலட்சுமி மந்திரத்தை நீங்கள் வந்து விளக்கேற்றி தீபம் ஏற்றி நீங்கள் வந்து அரிசி இல்லைனா நெல் பரப்பி அது மேலே நின்று நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை வந்து 108 முறை 21 முறை காசுகள் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வந்து பாராயணம் செய்யும் பொழுது ஐஸ்வர்யலட்சுமி கடாட்சம் உண்டாகும். ஐஸ்வரேஸ்வரர் மந்திரம் இது. சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நாளைக்கு பாராயணம் பண்ணுங்கள். வாராகியம்மனோட வழிபடுங்க. ஐஸ்வர்யலட்சுமி, குபேரலட்சுமி இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வழிபடும் பொழுது வருடம் முழுவதும், புத்தாண்டு வருடம் முழுவதும் உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல ஒரு சுபிச்சமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லாமே நிலவும். கடன் சுமைகள் நீங்கும். கோடி கோடியாய் பணம் கொட்டக்கூடிய கடன் சுமைகள் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திர பிரயோகம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பாராகியம்மனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும்.